இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபே ஃபோன்பே பயன்படுத்தினால் எதற்கெல்லாம் கட்டணம். ஏப்ரல் 1 முதல் ரூபாய் 2000த்திற்கு மேலான வணிக பரிவர்த்தனைகளுக்கான யூபிஐ வாலெட் கட்டணங்கள் 1.1% வழங்கப்படும் என என்பிசிஏ அறிவித்துள்ளது. இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் மூலம் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பே போன்ற யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் யூபிஐ ஆப்களை பயன்படுத்துவது மிகவும் அதிகரித்துவிட்டது. இதில் கட்டணம் ஏதுமின்றி சிறிய தொகைகளை பரிமாற்றம் செய்து பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த செயலிகள் சலுகைகள் மற்றும் கூப்பன்களை வழங்குகின்றது. இதனால் அதை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் யூபிஐ ஆப் மூலம் 2000 ரூபாய்க்கு மேல் வணிக பரிவர்த்தனைகள் செய்தால் ஏப்ரல் 1 முதல் 1.1% வசூலிக்கப்படும் என என்பிசிஐ அறிவித்துள்ளது. இதனால் பயனர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதே நேரம் நபருக்கு நபர் மற்றும் நபருக்கு வணிகர் பரிவர்த்தனைகள் வங்கியிலிருந்து பிபிஐ வாலெட்டுகள் இடையே இருந்தால் மாற்றங்கள் கட்டணம் பொருந்தாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி யூபிஐ கட்டண பரிவர்த்தனைகள் 0.5% முதல் 1.1% வரையிலான பரிமாற்ற கட்டணங்கள் விதிக்கப்படும். பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான கட்டணங்களில் 0.5%, தொலைத்தொடர்பு பயன்பாடுகள், தபால் அலுவலகம், கல்வி மற்றும் விவசாய நோக்கங்களுக்கு 0.7% கட்டணம் பிடிக்கப்படும். பல்பொருள் அங்காடிகளில் 0.9% மற்றும் பரஸ்பர நிதிகள், அரசாங்கம், காப்பீடு மற்றும் ரயில்வே ஆகியவற்றில் 1% பரிமாற்ற கட்டணங்கள் இதில் அடங்கும். இந்த கட்டணங்கள் ஏப்ரல் 1, 2023 முதல் அமலுக்கு வரும். செப்டம்பர் 30, 2023 இந்த விலைகள் மதிப்பாய்வு செய்யப்படும் எனவும் என்பிசிஐ அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பே போன்ற ஆப்களை பயன்படுத்தி வருபவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்